மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. அனைத்து பாடசாலைகளும் நாளை திறப்பு. இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொகுசு கப்பல். இலங்கையில் வீட்டிற்கு செல்ல போகும் 25,000 ஊழியர்கள். வெதுப்பக பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். இலங்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு வேட்பு மனுக்களை வழங்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கு தீர்மானித்துள்ளதால் இந்த தீர்மானத்தை அவர் எடுத்துள்ளார். இதேவேளை இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது மக்களுடன் இணைந்து செயற்பட்டுள்ளாரா, கல்வியில் முதன்மை பெற்றுள்ளாரா போன்ற விடயங்களை அவதானிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளை நாளை மீண்டும் திறக்க உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிலையில் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாளை முதல் மீண்டும் பாடசாலைகளை வழமை போல் நடத்த கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பிரான்ஸ் கப்பல் நிறுவனமான கொம்பாயின் டியூபோனட் நிறுவனத்தினால் இயக்கப்படும் லீ சாம்பிளைன் பயணிகள் சொகுசு கப்பல் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் December 18 அன்று குறித்த கப்பல் 264 பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் அதன் பிறகு கொழும்பிலிருந்து இந்தியாவின் மும்பை சென்றடைய உள்ளது. இது பயணிகள் நீருக்கடியில் காணப்படுகின்ற அழகை ரசிக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதோடு குறித்த கப்பலில் நீருக்கடியில் காணப்படுகின்ற ஓய்வறையானது பிரான்ஸ் கட்டளை கலைஞர் ஜாக் ருகேரியினால் வடிவமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 60 வயதை கடந்த அரசு உத்தியோகத்தர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆண்டு December 31 ஓய்வு பெற உள்ள போதிலும் அரசு சபைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படாது என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. December 31 பிறகு 60 வயதை எட்டிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதால் அரசாங்க பணியில் வீழ்ச்சி அடையும் என பெரும்பாலான அரசு தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இது தொடர்பில் பொது நிர்வாக வெளிநாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுனவிடம் வினவிய போது ஆண்டுதோறும் சராசரியாக 11,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இம்முறை சுமார் 25,000 அரசு ஊழியர்கள் December 31 ஓய்வு பெற உள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அரசு சேவையின் செயற்பாட்டிற்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். வெதுப்பக பொருட்களுக்கு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு விலைகள் இல்லாததால் வெதுப்பக தொழிலில் பல பிரச்சனைகள் காணப்பட்டுள்ளதாக தென் மாகாண சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை பல்வேறு மட்டங்களில் இருப்பதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் திரு கமல் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையின் மாவின் விலை குறைந்துள்ள போதிலும் வெதுப்பக உற்பத்தியாளர்கள் வெதுப்பக பொருட்களின் விலையை குறைப்பதில் கவனம் செலுத்தாது வேதனை அளிக்கிறது எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் மாவு தரமற்றது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. அனைத்து பாடசாலைகளும் நாளை திறப்பு. இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொகுசு கப்பல். இலங்கையில் வீட்டிற்கு செல்ல போகும் 25,000 ஊழியர்கள். வெதுப்பக பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல்கள்.